வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம வெளியில தான் போக போறோம். இந்த மாசம் வந்து என் பொண்ணுக்கு வந்து பர்த்டே வருது, ஸோ அதனால ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்புறோம். எந்த இடத்துக்கு போறோம்லாம் வந்து தெரியல. ஒன்னு சவுக்காட்பேட் போவோம், அப்படி இல்லைன்னா எம்சி ரோடு போறோம். எந்த கடையுமே பிளான் பண்ணிருந்தா போல, சரி அப்படியே உங்களுக்கு காமிக்கலாம். உங்களுக்கு கடை எதுனா இருக்குதுன்னா உங்களுக்கு அதே மாதிரி காமிச்சோம்னா நீங்க யாராவது விசிட் பண்ணணும்னு ஆசையா இருந்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அப்படியே வீடியோ எடுக்கிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, இனிமேல் இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ் போடலான்ற இதுல தான் இருக்கேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சவுக்காட்பேட்டுக்கு வரணும்னு ஐடியா இருக்கிறவங்க வந்து தயவுசெய்து சண்டேல பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா சண்டே வந்து ஃபுல்லா முக்காவாசி கடை வந்து ஓப்பன்ல இருக்காது. ஸோ வீக் டேஸ்ல வாங்க. மத்தியான டைம்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும், ரஷ்ஷா இருக்காது. ஸோ அதே மாதிரி ஒன் வே, அது வண்டி வந்து போறதுக்கு மட்டும்தான், அல்லோடு வெளில வர்றதுக்கு அல்லோடு இல்லை. ஸோ வண்டியில வராதிங்க, பஸ்ல இல்ல மாதிரி வேற எல்லாரும் வர்றது தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படியே அந்த இடத்துலயும் காமிக்கிறேன், கடையில உள்ள என்னென்ன பர்ச்சேஸ் பண்றோன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம சவுக்கார்பேட் வந்துட்டோம். இந்த கடை பார்த்திங்கன்னா, சரி நான் நடந்து வந்துட்டுருக்கும் போதே இந்த கடை வந்து இதில் நோட்டீஸ் போர்டில் அந்த மேலே போட்டிருந்தாங்க டைரக்ஷன் போட்டு. ஸோ அதனால் சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் போனதில்லை அந்த கடைக்கு. சரி இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது இந்த கடை லொக்கேஷன் எங்கே வருதுன்னா, காக்கடா கடை எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இல்லாமல் லஸ்ஸி வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே சவுக்கார்பேட்டில். அந்த லஸ்ஸி கடை ஒட்டி ஒரு சந்து போவோம், உள்ளே போனீங்கன்னா ஸ்ரீ பகவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை. ஸோ ஃபஸ்ட்டு கடையே அதுதான் இருக்கும், ரைட் கடை. ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் கிட்ஸ், நியூபார்ன் பேபிலேருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற கிட்ஸுக்கு வந்து எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸும் இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது கலெக்ஷன்ஸ் வந்து. ஏன்னா எப்போவுமே வந்து நாங்கள் சவுக்கார்பேட் வந்தோன்னா என் பொண்ணுக்கு மட்டும் செட்டே ஆகாது, ஒரு 4-5 கடை ஏறி ஏறி இறங்கின மாதிரி இருக்கும். என்னென்னா சின்ன குழந்தைங்களுக்கு எனக்கு இது வரைக்கும் செட் ஆனதே கிடையாது. ஸோ அதனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு நல்ல கடையாக பார்த்து நான் எடுத்தது. இப்போ இந்த லொக்கேஷனை நான் உங்களுக்கு ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். நீங்கள் சவுக்கார்பேட்டில் மென் ஸ்ட்ரீட்டில் நேராக வந்தீங்கன்னா காக்கடா ராம் பிரசாத் கடை வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு ஒட்டி ஒரு கடை இருக்கும், அந்த அதுக்கு ஒட்டியே வந்து இந்த லஸ்ஸி, ஃபேமஸான லஸ்ஸி ஷாப் ஒன்று இருக்கும். ஸோ அங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த கடைக்குள்ளே போயிட்டு என்னென்ன கலெக்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டு என் பொண்ணுக்கு எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் புதுசாக வந்து இந்த ஃபஸ்ட் இயர் வந்து குழந்தைங்க பர்த்டே இதுக்கெலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கெலாம் வந்து கோட் சூட் வந்து புதுசாக வந்திருக்கு அப்படின் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இந்த அண்ணன் காமிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து என் பொண்ணுக்கு வந்து இந்த டைம் வந்து நான் எப்படி எடுக்கலான்னு பார்த்தேன்னா ஷராரா மாதிரி தான் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஷராரால ஆலியா கட்டில் எடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஸோ அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாமே எல்லா கலெக்ஷனுமே வந்து 2000 தான், ஏன்னா நான் சொன்னதே வந்து 2000 தான் நான் சொல்லியிருந்தேன். காமிச்சு வந்து இது ஓபன் பண்ணி காட்டுங்க. இது வேண்டாம், இது வேண்டாம், இது வந்து பாருங்க. ஓ இந்த பட்டு நான் இல்ல வேண்டாம், பேண்ட் ஒரு மாதிரி இருக்குல. இது கட்லி வாள கூட போதாது, மோஸ்ட் கால் தேவ இல்ல. ப்ளீஸ் இது கலர் கூட நல்லா இருக்குல. இது பாப்ப இது நல்லா இருக்கு. நெக் துப்பட்டா இன்சைட் ஸ்லீவ். ஓ ஸ்லீவ் னா எப்படி வரும்? ஓ இப்படி வரும். இன்சைட் சிமிஸ் மாதிரி போட்டுறோம். ஓகே ஓகே. சரி ஓகே. அந்த சரலா பேண்ட் இது எவ்வளவு? இது 2150. 2000 கொடுங்க. நாமீங்களா ஒன் மேக் பீஸ் வர வர நீ கட்டு. ஓ பாரு மைல் ப்ளூ இருக்கே தான்.
ரொம்ப ஹைட் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. போட்டா சரியா இருக்கும், மேபி கொஞ்சம் கட் பண்ணீங்களா? உடம்புக்கு இது சரியா இருக்குமா? ஓ, உடம்புக்கு இது சரியா இருக்கு. இது பாருமா, இது சூப்பரா இருக்கு. இது நல்லா இருக்குல்ல? ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ. நெக் துப்பட்டா ஸ்கல்ப்க்கு அண்ட் உள் சைட் சிமீஸ் இல்லாத கையிலாவது போடணும்னு போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். ஸ்லீவ்லெஸ் போட்டா நல்லா போட்டுக்கோமா. பாரு, இல்ல பாரு, அந்த கேட்லாக் கூட போட்டுருங்க பாரு. பாரு, அந்த மாதிரி போட்டுக்கலாம். கேட்லாக் இஸ் இது ஒரு ஸ்லீவ் டைப் கூட போடலாம், ஸ்லீவ் மாதிரி போட்டுக்கலாம். அது மாதிரி அது மூணுத்துல செலக்ட் பண்ணு பாப்பா. எனக்கு இந்த பிங்க் ரொம்ப பிடிச்சிருக்கு, இத எடுத்துக்கலாம். இது எனக்கு இது இதுவா? சரி, எடுத்துக்கோ. ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கா தான் பார்த்தேன். சரி, பெருசானதுக்கு அப்புறம் பாருங்க. உடம்பு பாருங்க, டாப் ஆட் உடம்புக்கு கரெக்டா இருக்கும். உடம்புக்கு சரியா இருக்கும், கரெக்டா இருக்கு. இது வந்து சைடு போட்டா இது வந்து பிளாசோ மாதிரி பேண்ட், லூஸ் பேண்ட் அப்படி சரா லுக் மாதிரி பாவடா தான். பாருமா, எது எடுத்துக்கலாம், ரெண்டுத்துல எதுனா ஒன்று எடுத்துக்கோ. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கோ. இந்த மாதிரி கூட வச்சுக்கோ. இது பாரு, இது வந்து அந்த சாரி மாதிரியே இருக்கு. நீ சாரி எடுத்துல துப்பட்டா ஸ்டைல் ஜாயிண்ட் எடுத்துக்கிட்ட சாரி மாதிரியே இருக்கு. எடுத்துக்கோ, பேண்ட் பிடிங்க, பேண்ட் பிடிச்சிக்கோ. என்ன சொல்ற, இது எடுத்துக்கோ. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தோம். அந்த அண்ணாவும் ரொம்ப காமாக வந்து எடுத்து எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு டைப்புமே. ஸோ இது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நியூ பார்ன் பேபிலேருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆம்பளை குழந்தையாக இருந்தாலும் சரி, பொம்பளை குழந்தையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே செம்மையான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்தது நாங்கள் வந்து வெஸ்டர்ன் ட்ரை பண்ணியிருந்தோம், அது வந்து செட்டாக வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். சரி, ஜீன் பேண்ட் அது மாதிரி எடுக்காமல் செட்டு மாதிரி எடுத்து ட்ரை பண்ணியிருந்தோம். அந்த கலெக்ஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் வந்து ஒரு க்ரீன் கலர் இது வந்து எங்களுக்கு செட் ரொம்ப இருந்தது, பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் அதை எடுத்திருந்தோம். அதுமே அடுத்தது உங்களுக்கு வரும். இது பாருமா, இந்த மாதிரியே காமிங்க. எவ்வளோ இது? கல்லிக்காய் இடு, கல் 1250 இருக்காது. இந்த ரேஞ்சிலே காமிங்கம்மா. இல்லைனா ஜீன்ஸுக்கு வந்து டாப் மாதிரி எடுத்துக்கிறியா பாப்பா? இந்த மாதிரி செட்டாக எடுத்துக்கிறியா, ஜீன்ஸுக்கு டாப் மட்டும் எடுத்துக்கிறியா? இந்த மாதிரி செட்டாக எடுத்து செட்டாக எடுத்துக்கிறியா? என்ன சொல்லுது? கார்கோ பேண்ட் மாதிரி, ம், ஃபேன்சி டாப்பு. ஸ்டைலிஷ் பேண்ட் அப்படி ஜோகர்ஸ் மாதிரி கீழே கப் வச்சு வரும் பேண்ட்டு. ஓகே, பாக்கெட் ஸ்டைலில் பேண்ட்டு 1350. க்ராப் டாப்பு, டெனிம் பிளாசோ, ஹை வெஸ்ட் டெனிம் பிளாசோ. பாப்பா, இது மாதிரி எடுத்துக்கிறோம். இது எடுத்துக்கியா? இது கரெக்டாக இருக்குது. இது ஃபோட்டோ இருக்கா இதுக்கு? நோ, இது மிக்ஸ் அண்ட் மேட்ச்னால ஃபோட்டோ வராதுமா. செப்பரேட் பேண்ட், செப்பரேட் போட்டோம்னா மேட்ச் பண்ணி வச்சுருக்கோம். நீ எடுக்கணும், எனக்கு எடுக்க தெரியல. க்ராப் டாப் வித் பிளாசோ எடுக்க தெரியல.
பட்டர்ஃப்ளை ஸ்லீவ். அப்ப இது என்ன, இது இது எடுத்துக்கறியா பாரு. சாஃப்ட் மெட்டல் பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல கலர்ஸ் ஏனோ கலர்ஸ் கூட கொடுங்க. கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் இருக்கு இதுல? இது செக் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. மைல்ட் ப்ளூ, டீல் ப்ளூ, அந்த ப்ளூ ப்ளூ எடுத்துக்கோ, இது நல்லா இருக்குடி. இந்த பாப்கார்ன் 3 கலர்ஸ் இருக்கு. 3 கலர்ஸ் இருக்கு. என்ன எடுத்துக்கற பாரு. அப்ப க்ரீன் இருக்கு. ஹ்ம், க்ரீன். அது ஓபன் பண்ணி காட்டு. ஏய் அம்மா, இது நல்லா இருக்காமு. மேல போடுறது. இது இல்லனா இந்த டெனிம் பிளாசோ மாதிரி இருக்குல்ல, இது எடுத்துக்கோ. அது வேண்டாம், இந்த டெனிம் பிளாசோ மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்துக்கோ. இல்ல இது வந்து கார்கோ பேண்ட் மாதிரியா? இதோ அது போட்டோ இருக்கு பாரு. இது டெனிம் பிளாசோ மாதிரி இருக்கு, ஜீன் மாதிரி இருக்கும். ஜீன்லயும் போட்டுக்கலாம். இது ஜுகிரி வச்சு வை வை, ஹைட் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. நல்லா இருக்காது. ஆமா, கிரீன் கலர். ஆனா இது வரைக்கும் அதுகிட்ட இல்லவே இல்ல. இந்த ப்ளூ கலரும் அதுகிட்ட இல்ல. சரி, கிரீன் கொடுத்துருங்க. அது எவ்வளவு சொன்னீங்க? 1280 மா. 1280. வேற ஜி? அவ்வளவுதான். பாய்ஸ்க்கு? இல்ல இல்ல, இவளுக்கு மட்டும் தான், பாப்பாக்கு மட்டும். பாய்ஸ்க்கு ரேட் போடுங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஓகே, ஸ்பெஷல் ஐட்டம். எவ்வளவு ரேஞ்ச் வரும் இதெல்லாம்? ரேஞ்ச் ஸ்டார்டிங் 1275 நந்தி 2000 வர்க்கே இருக்கும். ம், 1-2 ஸ்டார்டிங், அது நந்தி 2000 வர்க்கே கிடைக்கும். ஓகே, டிஃபரண்ட் ஆ வெரைட்டி மேல இந்த பேட்டர்ன் வந்து டிஃபரண்ட் உள்ள ஜக்கார்ட் ஃபேப்ரிக் உள்ள பேண்ட் கூட இருக்கு. அப்படியே பேண்டோட 4 பீஸ் வரும். ஓகே, டையோட சேர்த்து. ஆ, டை டையின் 5வது பீஸ் ஆயிடும். ம், ஃபார்மல் மாதிரி ப்ளான் கலர். இது ஃபேன்சி வெல்வெட். கொஞ்சம் ஃபேன்சி வே. ஓகே, ம், வெல்வெட்ல Black color. Black. Super piece. Black and especially solid பண்ணுவாங்க ஆர்டர். இது வந்து 1675. ஓகே, ம், ஆல்சோ Black. Black சம்மையா இருக்குல்ல. ₹2000 ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன குழந்தை கிட்ஸுக்கு மட்டும்தான். ஓன்லி சின்ன பசங்க. நியூ பார்ன் டு ஸ்டார்டிங் 14 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். இது 2300 2-3. இது வந்து ஷெர்வானி பேட்டர்ன். இப்போ காமிச்சல ஸ்பெஷல் பீஸ். 1250. ஓகே, அந்த கலர்ஸ் ரேஞ்ச் கூட இருக்கும் டிஃபரெண்ட் பேட்டர்ன் மேலே. இது ஒரு ஷெர்வானி. இது வந்து 2 இயர்ஸ் to 14 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகே, ரேட் வந்து 1800 அப்படி வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த ரெண்டு ட்ரெஸ் தான் எடுத்துருந்தோம். ஒரு வெஸ்டர்னில் வந்து க்ரீன் கலர் காமிச்சிருந்தேல்ல, அதுவும் அந்த ஆனியன் பிங்க் வந்து ஒரு ஷராரா வந்து எடுத்திருந்தோம். ஸோ இவங்கக்கிட்ட நீங்கள் கலெக்ஷன் பாருங்கள், வந்து செக் பண்ணி பாருங்கள், கம்மி பண்ணியும் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த ஷராராக்கு வந்து மேட்சிங்காக வந்து வளையல் எடுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கும் நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு வளையல் எடுத்தாச்சு. ஸோ ரோட் சைட் ஷாப்லேயே எடுத்தாச்சு. அங்கேயும் நிறைய வளையல் கடை இருக்கும், நீங்கள் எது பெட்டர் நல்லாயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் பேங்கிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிள்ஸ் ஆக்சசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அது மாதிரி ப்ரைடலுக்கு தான் வந்து இங்கே நிறைய இருக்கும். நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு அது மாதிரி நம்ம வாங்கினோம்னா ரோட் சைடே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அங்கேயுமே நல்லா சூப்பர் கலெக்ஷன் இருக்கும். ஸோ இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஸ்ஸி குடிச்சிட்டு
நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு இரும்பு பாத்திர கடைக்கு போயிருந்தோம். ஸோ அதெல்லாம் நான் எடுக்கலை, ஏன்னா அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் விட்டுட்டு இந்த வலையில் எடுத்துகிட்டு அப்புறம் லஸ்ஸி குடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் சாப்பிட போயிட்டோம். யாருன்னா குழந்தைங்களுக்கு வந்து இது மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும், இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க சவுக்கார்பேட்டில் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த கடை ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் வந்து அவங்க சொல்கிற காஸ்ட்லேயே எடுக்காமல் கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களுமே டிஸ்கவுண்ட் போட்டு தான் நல்லபடியாக கொடுக்குறாங்க. ஸோ முருகன் இட்லி கடையில் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல ஒரு வ்ளாகில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனையும் அமுத்திடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.